தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம். மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு ஏராளமான பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். மழை வெள்ளம் தேங்காதவாறு இருக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தகவல். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு வாரமும் மண்டல வாரியாக கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த மக்கள் குறை தீர்க்கும் முகாம் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட 15 வார்டுகளைச் சேர்ந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம், சொத்து வகிரி பெயர் மாற்றம் திருத்தங்கள், புதிய குடிநீர் இணைப்பு, தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம், தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம், கட்டிட அனுமதி, ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல், பொது சுகாதாரம், உரிமை ஆணைய கட்டணங்கள், தொழில் வரி, பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள். உடனே தீர்வு காணக்கூடிய மனுக்களுக்கு உடனே தீர்வு காணும் பணிகளும் நடைபெற்றன. அந்த வகையில் மனு அளித்த 15 நிமிடத்தில் பிறப்பு சான்றிதழ், சொத்து வரி பெயர் மாற்றம், குடிநீர் கட்டண முகவரி மாற்றம் உள்ளிட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணைகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மனு அளித்தவர்களிடம் வழங்கினார். இந்த கூட்டத்தில் மட்டும் 100 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இந்த கூட்டத்தில் மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி, மாநகராட்சி செயற்பொறியாளர் சரவணன், துணை ஆணையர் ராஜாராம், உதவி ஆணையர் கல்யாணசுந்தரம் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் மேயர் ஜெகன் பெரியசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலத்தில் உள்ள பொதுமக்களுக்கும் குறைகளை தீர்க்கும் வகையில் தொடர்ச்சியாக வாரந்தோறும் குறை தீர்க்கும் முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது. இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. இதில் வரக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதனை போல் தூத்துக்குடி மாநகராட்சியில் மட்டும் சுமார் 2000 சாலைகள் புதிதாக போடப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் வரும் மழைக்காலத்தில் மழை வெள்ளம் தேங்காதவாறு புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிதாக மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோரம்பள்ளம் குளத்துக்கு வரக்கூடிய மழை வெள்ள நீர் விரைவாக கடலுக்கு செல்லும் வகையில் கால்வாய்கள் தூர்வாரும் பணிகளும் சீரமைப்பு பணிகளும் நடைபெற்று வருகின்றது. இதன் காரணமாக பெருமழை பெய்தாலும் தூத்துக்குடியில் மழைநீர் தேங்காதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார். மாநகரம் மூலமாக அனைத்து நடைபெறும் பணிகள் மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் முதலமைச்சர் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் அறிமுகப்படுத்தினாலும் தமிழகம் முழுவதும் நம்ம பகுதியில் மழையினால் காலதாமதமாகி ஜனவரி மாதம் நடைபெற்றிருக்கு. அடனே தொடர்ந்து மண்டல அளவில் போகணும் அப்படிங்கிற மீட்டிங்கை ஆரம்பித்தோம். இந்த 2 4 சோன் இருக்குது தூத்துக்குடியில், அவங்க தெரியும். மண்டல் லெவல் மீட்டிங்கில் நல்லா பொதுமக்களில் வரவேற்பு, உடனடியாக மனு தீர்வு, மாநகராட்சி சம்பந்தமான எல்லா பணிகளும் உடனே தீர்வு செய்யப்படும். இதுபோக 200 ப்ரியாரிட்டி படி ரோடு போட்டோம். அதாவது ஸ்கூலு நிறைய குடியிருப்பு நிறையா இருக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது, ஏரியா விட்டு ஏரியா போகிற ரோடெல்லாம் நம்மளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2000 மேற்பட்ட சாலை போட்டிருக்கு. இப்போ பொதுமக்கள் கோரிக்கை அடிப்படையில் படி ப்ரியாரிட்டி படி நம்ம ஸ்கீம் வர வர அந்த ரோடு போடணும் முடிவு எடுத்திருக்கோம். இதுபோக தெரு வழக்கோ புதியதாக உருவாகிற பகுதியில் பார்க் வேணும் கேட்டிருக்காங்க, அந்த பகுதியும் செஞ்சு கொடுக்கோம். வருங்காலத்தில் மழைநீர் கட்டக்கூடாது. இது இப்போ நம்ம இருக்கிற பகுதி வந்து தெற்கு மண்டலம், மாநகராட்சிக்குள்ளே தெற்கு மண்டல பகுதி. இதில் தான் அந்த கோரம்பளம் உங்களுக்கு தெரியும், 32 கிலோமீட்டர், அதாவது கயத்தாறில் மழை பெஞ்சாலே நேராக வந்து கோரம்பளம் டேங்க் ஃபுல்லாக நிறைஞ்சு அது வழியாக கடலுக்கு போகும். 300 அகலம் உள்ள ஓட அதுவும் சுத்தம் பண்ணி அதை கடலுக்கு போகிறது கிளியர் பண்ணி வேலை நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி வெள்ளத்துக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உண்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். போன ஆட்டை பெஞ்ச தாழ்வான பகுதி எதாக இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணி அது வடிகால வழியாக போகும்னா அதை ஓப்பன், அதை எர்த்திங் ட்ரெயினோ ஓப்பன் ட்ரெயினோ அந்த பணியை வந்து சிறப்பாக செய்து மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரி உள்ளிட்ட நம்ம மாமன்ற உறுப்பினராக இருக்கணும், துணைமையர் உள்ளிட்ட அனைவரும் வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.